12 வோல்ட் ஸ்டிப் லைட் இருந்தா எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் நான் சால்டரிங் பண்ண மாதிரி ஒரு ஸ்மால் பீஸ் வேற சால்டரிங் பண்ணிக்கோங்க. ரெண்டு கெபாசிட்டர் எடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 417 மைக்ரோ ஃபாரட். ரெண்டு கெபாசிட்டரையும் நான் காமிக்கிற மாதிரி சீரிஸா சால்டரிங் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1N4007 டயோட் தேவைப்படும். இந்த மாதிரி சால்டரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிளஸ் மைனஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டயோட நான் காமிக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணி வச்சுக்கோங்க. எல்இடி லைட்டோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டரை சால்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் பீஸ் வயர் எடுத்துக்கோங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கெபாசிட்டர் ஜாயின்ட் ஆகிற அந்த இடத்துல மைனஸும், ரெண்டு டயோடு கனெக்ட் பண்ணுற இடத்துல ப்ளஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆம்ப்லேருந்து வர சப்வூஃபர் அவுட்டில் இதே சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் எப்படினாலும் கொடுக்கலாம், இது ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிப்போட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டைப் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்வூஃபர் கீழே ஒட்டிடுங்க. இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.